பக்திக்ளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நிகழ்வு, ஒரு முறையை என்னை ஒரு சகோதரி சந்தித்தார். ஜாதகம் பார்க்கணும் சாமி அப்படின்னு வந்திருந்தாங்க. சோழி பிரசன்னத்தின் மூலமாக நான் சோழியை உருவிட்டதுக்கு முன் அவங்க முகத்தை பார்த்தேன், கண்கள் இருந்து கண்ணீர். என்னம்மா என்ன பிரச்சனைன்னு, அதுக்காக தானே சாமி உங்கள்கிட்ட வந்திருக்கோம், அதை பார்த்து சொல்லக்கூடியும் என்று சொல்ல பொழுது, நான் சோழியை உருட்டிய பொழுது சோழி மலர்ந்தது எட்டு, எட்டு கூறியது விருச்சிகம். விருச்சிக ராசியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சொல்லுவேன், காரணம் என்னென்னா பிரசன்ன ஜோதிடம் என்பது வேறு. சராசரி ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து அவனுடைய பிறந்த நாளிலிருந்து கழித்து சொல்கிறது வந்து ஜோதிடம். அதை நம்ம புத்தகமாகவே கையில் தந்துடுவாங்க. ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட அந்த நம்முடைய ஜாதகத்தை அது பிரிண்ட் எடுத்து வெளியில் தள்ளிவிடும். ஆனால் சோழி பிரசனம் அப்படி இல்லை. நம் முன் நிற்கின்றவருடைய மனோநிலையை மட்டுமல்ல, அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் இறை அருளாலும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் சொல்லக்கூடியதான் சோழி பிரசன்னம். நான் சொன்ன எட்டு வந்திருக்குமா, நிறைய கடனா என்று கேட்டேன். உடனே அழுத ஆரம்பித்து விட்டு, ஆமாம் அதுதான் உண்மை சாமி, வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கடன்காரர்கள் வாசலில் நின்று அவர்கள் பேசுகின்ற பேச்சு நான் கூச முடியாத அளவுக்கு பேசுகின்றார்கள் அவர்கள். நான் என் கணவன் வெளியே சென்ற பொழுது வீட்டுக்குள் உட்கார்ந்து விட்டு நகர முடியாமல் அதிகாரம் செய்கின்றார்கள், என்ன செய்வதே என்று தெரியவில்லை என்றெல்லாம் அவர் கதறி நின்ற பொழுது சொல்லி கதறி நின்றார்கள். 1000 அறிவுரைகள் கூறினாலும் பரிகாரங்கள் சொல்லினாலும் அவர்கள் மனம் ஏற்கவில்லை. ஏன்னா 1000 பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் தான் என்கிட்டயே வந்து உட்காருவாங்க. நிறைய பேர் நிறைய ஜோதிடங்களை பார்த்து, ஜோதிடத்தை பார்த்து, அது பேப்பராக இருக்கட்டும் அல்லது ஒரு மீடியாவாக இருக்கட்டும், இல்லை யாராவது ஒருவரை இப்போ சந்தித்த பின்பு தான் வருவதை நான் பார்த்துருக்கின்றேன். அதனால் என் மனசில் அலட்சியமே கிடையாது. அவருடைய கண்களினுடைய கண்ணீருக்கு நம்மால் முடிந்த ஒரு பரிகாரம். நான் சொன்ன பொழுது, கவலைப்படாதே அம்மா, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்று சொல்லிய பொழுது அவர் சொன்ன கதை, கண்ணுக்கு தெரியாத அந்த ஆன்லைன் ஆப்பில் வந்து கடன் வாங்கிவிட்டார்கள், வாங்கிய கடனை அடைத்து கொண்டே இருக்கின்றார்கள், அந்த கடன் அடைபடுவதற்கான சூழ்நிலை இல்லை. அவர்கள் பேசுகின்ற வார்த்தை, அவர் சொல்கிறாங்க, உன்னுடைய அந்தரங்கம் முதலே அத்தனையும் நான் வெளியிட்டு விடுவோம் என்றெல்லாம் மிரட்டுவதையெல்லாம் சொல்லி அந்த சகோதரி அழுது விட்டார். எனக்கு தெரியாத என்னை பற்றிய விவரங்களெல்லாம் அவர்களுக்கு எப்படி கிடைத்ததுன்றே தெரியவில்லை சுவாமிஜி, பயமாக இருக்கின்றது. சூழ்நிலையின் காரணமாக என் குழந்தையினுடைய படிப்புக்காகத்தான் அதை வாங்கினேன், கல்விக்காக வாங்கிய கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என் கணவன் உடல்நிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையை தான் நான் வாங்கினேன். இப்பொழுது என் கணவன் இப்போ வேலைக்கு போகிறாரு, கொஞ்சம் காலம் தாண்டி தருகிறேன்ற பொழுது கூட என்னை மிரட்டல். அந்த இந்த ஃபோனில் சத்தத்தை கேட்டவுடன் என் மனதெல்லாம் பதறிவிடும், நடுங்கி போய்விடுவோம் என்று அவர்கள் சொல்லிய பொழுது, கவலைப்படாதே சகோதரி என்று கூறிய பொழுது தான் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லியே, இந்த மந்திரத்தை ஜெபித்தே, இந்த மனத்து மந்திரத்தில் மனதை நிறுத்தியே எத்தனையோ பேர் கடலிலிருந்து நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள். ஒரு நல்ல மந்திரம் என்று சொல்வதை விட ஒரு மனிதனுக்கு கடன் எப்போ வரும்னா, விதி முடிவுள்ளதுதான், விதி முடிவு என்று சொல்வதை விட சில சனி பகவானுடைய சில நிலை, உதாரணமாக 7.5 சனி, அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, இந்த காலகட்டங்களில் வாங்கி எப்போவோ ஒருத்தர் ஒரு நிகழ்வு கூட சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒருவர் வந்து ஒரு குருவிடம் போகிறாரு, நிறைய கடன் வாங்கிட்ட சாமி, அதை அடைக்க முடிய வேண்டிய கலை நின்ற பொழுது அவர் ஒரு தெய்வத்தின் பெயரை சொல்லி இந்த தெய்வத்தை வழிபடுகின்ற கூறுகின்றார். அந்த கணவன் மனைவி இருவரும் குளித்து விட்டு ஒரு விளக்கேற்றி இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கும் போது கதவு தட்டப்படுகின்றது. போய் கதவு திறந்தால் ஒரு 15 வருஷத்தினுடைய வாங்கிய கடன் வாங்கியவர் அந்த இடத்தை விசாரிச்சுட்டு வந்திருக்கார், அதிருந்து போய்விட்டார். இதை என்னென்று சொல்வது, விதி என்று சொல்வதா? அதை மாதிரி தான் வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரைக்கும், இந்த கடன் பற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இது இலங்கை வேந்தன் என்று சொல்வார்கள். ராவணன் எல்லா ஆயுதங்களையும் இழந்து ராவணன் நிற்கின்றார். அப்போ ராமன் சொல்கிறார், இன்று போய் நாளை வா என்று சொல்கின்றார். அப்போ அந்த ராவனுடைய மனநிலை எப்படி இருந்ததாம், கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று தான். இந்த கடனை அதுக்கு ருணம்னு சொல்லுவாங்க. அதனால தான் ருண விமோசன மந்திரங்களை எல்லாம் சில தெய்வ சக்திகளுக்கெல்லாம் இருக்க, இப்போ உதாரணமாக நரசிம்மருக்கு ருணவிமோசனம் வந்திருக்கின்றது, என் விஷ்ணுமாயனுக்கு ருணவிமோசனம் வந்திருக்கின்றது, ஏன் சிவனுக்கு ருணவிமோசன மந்திரத்தோடு திருச்சேரை என்ற இடத்துல ருணவிமோசன சிவலிங்கமாகவே அவர் காட்சியளிக்கின்றார். இப்படி எத்தனையோ ருண விமோசன மந்திரங்கள் இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தான் இதற்கான ஒரு காரணகர்த்தா. செவ்வாயினுடைய அருளும் முருகனுடைய அருளும் இருந்தாலும் மட்டுமே இந்த கடலிலிருந்து நான் தப்பித்து விடுதலை பெற முடியும். அந்த அப்படிப்பட்ட செவ்வாய், செவ்வாயை வந்து நான் சொல்கிறேன், பக்திக்ளிட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கொண்டு அவசியம் நீங்கள் பார்க்கலாம். பக்திக்ளிட்ஸில் 12 ராசி 22 நட்சத்திரத்துக்கு செவ்வாயின் பயிற்சி, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் சொல்லி போட்டு பலாபலங்களை எல்லாம் இறையவர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகின்றேன். செவ்வாய் பூமி தாயால் வளர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி.
சிவனின் கண்ணீர் துளியிலிருந்து வெளிப்பட்ட ஒரு சக்தியைத்தான் சிவந்த நிறத்துக்கு சொந்தக்காரன். இன்னைக்கு சொல்ல போனால் வீரபத்ரரை பொறுத்த வரைக்கும் சிவனுடைய அம்சம் என்றே கூறுவார்கள். அப்படிப்பட்ட சிவன் அந்த அங்கார பதவியை அடைவதற்கு மகா கணபதி ஒரு காரணகர்த்தா. காரணகர்த்தாக இருந்தாலும் கூட அந்த செவ்வாய்க்குரிய தெய்வம் ஏனோ முருகன். முருகனுடைய வழிபாடு செவ்வாயும் முருகனும் சேர்ந்த ஒரு அற்புதமான தலம் உண்டு உண்டு. அதுதான் நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய தையல் நாயகி உடனுரை வைத்தீஸ்வரன் கோயிலிற்கு போய் சென்று வழிபடணும். ஏன்னா அதுதான் அங்காரகனுக்குரிய தலமாக இருந்தாலும் கூட முருகன் எங்கெல்லாம் குடியிருக்கின்றாரோ, முருகன் எங்கெல்லாம் நிற்கின்றாரோ, முருகன் வேல் தாங்கி எங்கெல்லாம் அமர்ந்து நிற்கின்றாரோ, அத்தனை ஆலயமே செவ்வாயினுடைய சக்தி நிறைந்தது. அறுபடை வீடுமே செவ்வாயினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது தான் செட்டிக்குளம் என்று சொல்வார்கள். திருச்சியிலிருந்து பெரம்பலூர் வருகின்ற வழியில் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா கரும்பாயிரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான முருகனுடைய தலம். அது மட்டுமா, வாலிகண்டபுரத்தில் இருக்கின்ற முருகனின் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம். கடன் அடையணும், எவ்வளவுதான் போராடினாலும் சரி, எவ்வளவுதான் நம்ம சம்பாதித்தாலும் வாங்கிய கடன் அத்தனையுமே கடனுக்காகத்தான் போய் கடனாளியாகத்தான் கண்களை இருக்கின்றோம். இதை தீர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை ரிஷிகளும் ஞானிகளும் உருவாக்கியிருக்கின்றார்கள். முருகன் சூரனை வென்ற பின்பு அவர் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கின்றார். சிவந்த மேனியாக நிற்கின்றார். அவர் வடிவமே தக 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 தகன்னு மின்னுது. அந்த வடிவத்தினுடைய பிரதிபலிப்பு அந்த கடலில் எதிரொலிக்கிறது. கடலே ஒரு செங்கடல் போல் காட்சியளிக்கின்றது. ரிஷிகளும் மகான்களும் முருகனை நோக்கி நின்ற பொழுது அவர் கேட்குறாங்க, எல்லாரும் கடன் தீர்ப்பதற்கான ஒரு இதை நீங்கள் சொல்லணும் முருகா. இந்த கலியுகத்தில் மனிதன் படுகின்ற பாட்டில் பெரும்பாடு கடன் தான். அது இந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் எத்தனை பேர் கதறுறாங்கலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் வாழ்க்கையில். அதுவா வழிகூறுகள் என்று ரிஷிகளும் ஞானிகளும் மகான்களும் நின்ற பொழுது முருகனை நினைத்து உருகின்ற ஒரு பத்திரம் தான் இந்த பத்திரம். இந்த பத்திரத்தை எவர் ஒருவர் காலை மாலை ஒரு 11 முறை காலையில் ஒரு 11 முறை மாலையில் ஒரு 11 முறை கண்டிப்பாக விளக்கேற்றி வைக்கலாம். கடன் வாங்கியது யாராக இருந்தாலும் இந்த குடும்பத்தில் இந்த கடன் நம்மை விட்டு விலகுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை கண்டிப்பாக என்னுடைய அனுபவம் இந்த சகோதரிக்கு நான் இந்த மந்திரத்தை தான் கூறினேன். காரணம் அந்த மந்திரம் வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமில்லை என்பதைப் போல கடனிலிருந்து நம்மை விடுவிப்பதோடு திரும்பவும் கடன் வாங்காமல் செய்கின்ற ஒரு சக்தியை தரக்கூடியதான் இது. சொல்வார் அபிராமிப்பட்டர், இல்லை என்று சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகிறே நித்தம் கல்லாவை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமல் வைத்த திரிபுரையின் பாதங்கள் சேர்மின்களே. பாருங்கள் அதை சொல்கிறாரா, எத்தனை சூழ்நிலை வந்தாலும் சரி என் வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மந்திரம். எல்லோரும் மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்ளுங்கள். ஏதோ ஒரு நிகழ்வாக ஒரு சொற்பொழிவாக நினைக்காமல் என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு எத்தனையோ கடன்களை அடைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தரும். மந்திரம் மாற்றுமானால் மாற்றும். ஒரு மந்திரம் மந்திரம் என்பதுதான் ஒளி வடிவம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பதைப் போல இந்த மந்திரம் கண்டிப்பாக சத்தியமாக நம் வாழ்வில் கடனில்லா வாழ்வை தரும். அந்த மந்திரம் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை நீங்கள் சற்று உற்று நோக்குங்கள். அதாவது ஓம் சாம் செய்ம் சம் சரவணபவாய சம் சுப்பிரமணியாய நமக. ஓம் சாம் செய்ம் சம் சரவணபவாய சம் சுப்பிரமணியாய நமக. ஓம் சாம் செய்ம் சம் சரவணபவாய சம் சுப்பிரமணியாய நமக என்று ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். இந்த முருகனுக்குரியது, முருகனுக்குரிய மந்திரம். ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு பீஜம் உண்டு. காளிக்கு க்ளீம்னும், புவனேஸ்வரிக்கு க்ரீம் என்றும், கணபதிக்கு க்ரீம் என்றும், பிரத்யங்கராவுக்கு ஷம் என்றும் என்று எத்தனையோ ஒரு மந்திரம். அப்போ ஒரு மனிதன் பெயரை சொல்லி அடைக்கிற பொழுது அவர் திரும்பி பார்ப்பார் என்பதை போல இந்த மந்திரங்களை எல்லாம் ரிஷிகள் உருவாக்கினார்கள். இந்த மந்திரத்தின் ஒளியானது அந்த தேவதையை நம் பக்கம் திருப்பி பார்க்கின்ற ஒரு செய்மை உடையது. அந்த வகையில் முருகனுக்குரிய ஒரு அற்புதமான மந்திரம் சாம். அதைத்தான் இந்த ரிஷிகள் மந்திரத்தில் பொதித்து வைத்துள்ளார்கள். ஒரு அழகான ஒரு மாலையாக தந்து மந்திர மாலையாக நமக்கு தந்திருக்கிறார்கள். ஓம் சாம் செய்ம் சம் சரவணபவாய சம் சுப்பிரமணியாய நமக என்ற ஒரு அற்புதமான மந்திரம் சொல்லித்தான் பார்ப்போமே. அந்த நம்பிக்கை தக வாழ்க்கை.